எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஜனார்தனன் இன்றைக்கி நம்ம எந்த டாபிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா சேம் ஆப்கானிஸ்தான் அண்ட் தலிபான்ஸோட லேட்டஸ்ட் அப்டேட்டை தான் அப்டேட்டை தான் பற்றி பார்க்க போகிறோம் ஏன் நம்ம டெய்லி தலிபான்ஸ் அண்ட் ஆப்கானிஸ்தானை பற்றி பார்க்குறோன்னா நம்ம ஜியோலாஜிக்கல் லொக்கேஷன் படி ஆப்கான் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியா வந்து எக்ஸ்டர்னல் பாலிசியில் வந்து எக்ஸ்டர்னல் கண்ட்ரீஸ் கூட நல்ல ஒரு ரிலேஷனாக வச்சுருக்காங்க அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் நல்ல டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸ் யூஎன்ஓ அண்ட் யூரோப்பியன் யூனியன் எல்லோரும் கூடையும் நல்ல ரிலேஷன் வச்சுருக்காங்க ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக எக்ஸ்டர்னல் கண்ட்ரீஸ் கூட வச்சுருக்கோமோ ஆனால் நம்மளை சுற்றி பக்கத்தில் இருக்கிற நாடு அதாவது மியான்மர் நேபாள் பூட்டான் அண்டு ஈரான் கீழே இருக்கிற ஸ்ரீலங்கா இவங்க கூட இவங்க கூடலாம் நம்ம அந்த அளவுக்கு க்ளோஸாக இல்லை இது வந்து எல்லாமே இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே சைனாவுக்கு கீழே அடங்குற நாடா இருக்குது அதனால தான் ஆப்கானிஸ்தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடந்த பத்து வருஷமாக அமெரிக்கா அண்ட் இந்தியாவுக்கு கீழே இருந்துச்சு இப்போ அமெரிக்கா வெளியில் போனதுலேருந்தே ஆப்கானிஸ்தான் வந்து இப்போ சைனாவும் பாகிஸ்தான் கூட ரொம்ப க்ளோஸாக போகிறாங்க அதனால் இந்தியா என்ன பண்ணிகிட்டுருக்குன்னா எப்படியாவது நம்ம பொசிஷனை அங்கேருந்து கம்மியாக்கிடக்கூடாது கீழக்கூடாது ஆப்கானிஸ்தானை எப்படியாவது விட்டுறக்கூடாது நம்மளுக்கு கீழே கொண்டு வரணுங்கிறதுல வந்து ரொம்ப முக்கியம் மீன்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க ஈவன் ஜெய்சங்கர் சார் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா டெய்லி யூரோப்பியன் யூனியனாக இருந்தாலும் சரி யூஎன்ஓவாக இருந்தாலும் சரி இங்கிலாண்டாக இருந்தாலும் சரி எல்லா டெவலப் கண்ட்ரிஸ் கூட டெய்லி வீடியோ கான்ஃபரன்ஸில் மீட்டிங்காக இருந்தாலும் சரி எல்லா டெய்லி டெய்லி அட்டன் இருக்காங்க ஏன்னா நம்ம பொஷனை வந்து ஆப்கானிஸ்தானில் எக்காரணத்தை கொண்டும் கம்மி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால டெய்லி இந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்காங்க நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் மட்டும் சொல்லிடுறேன் அது என்னதுன்னா எப்படி ஆப்கானிஸ்தான்லேயும் மியான்மர்லேயும் அரசியல் குழப்பம் நடந்துகிட்ருக்கோ அதே மாதிரி தான் மலேசியாவிலையும் கடந்த இரண்டு மாதமாக மிகப்பெரிய அரசியல் குழப்பம் இருந்துச்சு ஏன்னா அங்கே உள்ள பி ப்ர பிரைம் மினிஸ்டர் வந்து நிறைய அற ஊழலில் மாட்டியிருந்தார் அடுத்தது அங்கே உள்ள ஒன் சைடு முஸ்லீம்க்கு வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணனால அவர் வந்து பதவி விலக நேரிடுச்சு அதனால் கடந்த ரெண்டு வாரமாக ஏகப்பட்ட மீட்டிங்க்கு பிறகு இன்றைக்கி வந்து சிமியூல் சஃபாரி யாகூப் அப்படிங்கிற வந்து பிஎம்மாக பதவி ஏற்றுருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்னா இதை பற்றி நம்ம ஒரு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அதனால இன்றைக்குள்ள டாப்பிக்கு நம்ம போவோம் டேரெக்டாக இன்றைக்கி உள்ள அப்டேட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்னென்னா இன்றைக்கு வந்து தலிபான்ஸ் வந்து ஒரு ரூல்ஸை வந்து வெளியிட்டுருக்காங்க அது என்னென்னா இனிமேல் ஸ்கூலில் வந்து கோஎஜுகேஷனுங்கிறதே இருக்காது அங்கே வந்து கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக மட்டுந்தான் படிக்கணும் அது காலேஜாக இருந்தாலும் சரி ஸ்கூலாக இருந்தாலும் சரி கோஎஜுகேஷனுங்கிறது இனிமேல் ஆப்கானிஸ்தானில் இருக்காது ப்ரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி அங்கே உள்ள ஒர்க் பண்ணுற பெண்கள் வந்து இனிமேல் தனியாக வரக்கூடாது அவங்க கூட ஹஸ்பண்டு கண்டிப்பாக வந்து விட்டுட்டு தான் போகணும் அவங்க வந்து தனியாக வரக்கூடாது அதுமாரி வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ட்ரெஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க மேலே மீன்ஸு பர்தா கண்டிப்பாக போடணும் ஃபேஸை கவர் பண்ணணும் நெக்லஸ் போடக்கூடாது சப்பல் வந்து ஃபுல் டூ ஃபீட் மேலே வர கவர் பண்ணியிருக்கணும் அது இதுன்னு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க சேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலருந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்களோ சேமாக இப்போமும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி ரூல் ஒன்னை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தாலிபான்ஸ் இன்றைக்குள்ள அப்டேட்டில் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா இங்கிலாண்டோட பிஎம் மிஸ்டர் போரிஸ் ஜான்சன் வந்து ஜி செவன் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு இந்த மீட்டிங் வந்து கம்மிங் ஃப்ரைடே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதோட அஜெண்டா வந்து டியூஸ்டே டியூஸ்டே வந்து மெயிலில் எல்லாத்துக்கும் சர்க்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மீட்டிங் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங்குமாக நடக்கும் ரொம்ப க்ளோஸ் மானிட்டரிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மீட்டிங்கோட மெயின் அஜெண்டா வந்து இப்போ நடக்கிற தலிபான்ஸ் அண்ட் ஆப்கானிஸ்தான் இஷ்யூவை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிவிட்டார் இன்னைக்குள்ள அப்டேட்டில் மூணாவது பாயிண்ட்டு என்னென்னா நேற்று வந்து ஒரு நியூஸ் ப்ளாஸ் ஆச்சு என்னென்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் நூற்றி ஐம்பது பேரை வந்து தலிபான்ஸ் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு நியூஸ் ப்ளாஸ் ஆச்சு ஆனால் அது இன்றைக்கி தலிபான்ஸோட செய்தி தொடர்பாளர் இன்றைக்கி வந்து நியூஸ் கொடுத்துருக்காரு என்னென்னா நாங்கள் வந்து இந்தியாவோட சிட்டிசனை யாரையுமே கடத்தலை நாங்கள் வந்து அவங்க காபூலுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட பாஸ்போர்ட்டை தான் செக் பண்ணோம் இப்போ எல்லா இந்தியன்ஸும் எங்கள் ஆப்கானிஸ்தானில் ரொம்ப சேஃபாக இருக்காங்க இன்னும் ரெண்டு நாளில் எல்லா இண்டியன்ஸ்லேயும் பா சேஃபாக எவாக்குவேஷன் பண்ணிடு பண்ணிடுவாங்க நாங்கள் வந்து ஃபுல்லாக இந்தியாவுக்கு ஃபுல் கோஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கு உள்ள அப்டேட்டில் அடுத்த பாயிண்ட் என்னென்னா இன்னைக்கு இந்தியா ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்து மொத்தம் முந்நூற்றி இருபத்தொம்போது பேர் சேஃபாக எவோக்குவேட் இருக்காங்க இவங்க வந்து எல்லாருமே நம்ம இந்தியா விமானப்படைக்கு சொந்தமான சி ஒன் தேர்ட்டி அந்த விமானத்துல எல்லாரும் வந்திருக்காங்க எல்லாருமே சேஃபாக நம்ம மும்பை வந்து சேர்ந்துருக்காங்க இன்னமும் இந்தியா கவர்மெண்ட் வந்து கண்டினியூவா ஆப்கானிஸ்தான் அங்கே தலிபான்ஸ் கூட கண்டினியூவாக பேசிக்கிட்டே இருக்காங்க அங்கே உள்ள இந்தியன் சிட்டிசன்ஸை எல் எந்த து எந்த துன்புறுத்தவும் கூடாது எல்லாருமே பத்திரமா இருக்கணும் நாங்கள் வித்தின் ஒன் வீக் உள்ள நாங்கள் வந்து எல்லாத்தையுமே சேஃபாக எவாக்குவேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நேற்று தான் இந்தியாவோட தூதரக அதிகாரிகள் எல்லாருமே ஒன் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் வந்து சேஃபாக இந்தியா வந்து சேர்ந்தாங்க அடுத்த பாயிண்ட் என்னென்னா தலிபான்ஸோட செய்தி தொடர்பாளர் மிஸ்டர் அமீர் கான் முதாண்டி அவர் என்ன சொல்லியிருக்காருனா காபூல் அண்டு காபூல் ஏர்போர்ட்டோட இஷ்யூக்கு காரணம் அதாவது அங்கே உள்ள குழப்பத்துக்கு காரணம் ஃபுல்லாக அமெரிக்கா தான் அமெரிக்காவா அரே தான் இந்த அளவுக்கு இங்கே ஆப்கானிஸ்தானில் குழப்பம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் ஏன் இந்தளவுக்கு காட்டமாக சொல்லியிருக்காருன்னா என்னதான் ஆப்கானிஸ்தான் ஃபுல்லாக தலிபான்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருந்தாலும் த ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல் காபூல் ஏர்போர்ட் வந்து இன்னமும் அமெரிக்கா கண்ட்ரோலில் தான் இருக்குது ஏன்னா அமெரி ஆப்கானிஸ்தானில் மற்ற நாடு கூட கம்பேர் பண்ணா பண்ணால் அமெரிக்காவோட சிட்டிசன் தான் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் சேஃபாக எவாக்குவேட் பண்ணுறதுக்காக அமெரிக்காவிலேருந்து ஏழாயிரம் ட்ரூப்ஸ் வந்து காபூல் விமான நிலையத்தில் இறங்கியிருக்காங்க அவங்க வந்து ஃபுல்லாக காபூல் ஏர்போர்ட்டை வந்து க அண்டர் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அதனால தான் ஏன்னா தலிபான்ஸ் வந்து எவ்வளோ தான் மூவ் பண்ணாலும் காபூல் ஏர்போர்ட்டை வந்து அவங்களால பிடிக்க முடில அதனால தான் இந்த அளவுக்கு காட்டமாக அவங்க வந்து செய்தி கூடையாக இருந்தாலும் சரி எல்லா வெளிநாட்டு பத்திரிகையாக இருந்தாலும் சரி அமெரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக சொல்லி வந்துட்ருக்காங்க இதுக்கும் அதிகமாக அமெரிக்காவோட அமெரிக்காவை கிண்டல் பண்ணுறதுக்கு எல்லா கார்ட்டூன்ஸ் எல்லாம் வரைஞ்சி வந்து இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்த பாயிண்ட் என்னென்னா எல்லோருமே தாலிபான்ஸுக்கு பயந்து அங்கே உள்ள மக்களாக இருந்தாலும் சரி ஈவன் மற்ற நாட்டு சிட்டிஸ்னா இருந்தாலும் சரி எல்லாருமே காபுல் ஏர்போர்ட்டில் வந்து அட் த டைம் வந்து நிற்கிறனால கூட்ட நெரிசல் வந்து அதிகமாக ஏற்படுது அந்த கூட்ட நெரிசலில் இதுவரைக்கும் இருபத்தேழு பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு இன்னைக்குள்ள நியூஸ் அப்டேட்டில் வந்திருக்கு அடுத்த பாயிண்ட் என்னென்னா அகெயின் இங்கிலாண்டோட பிஎம் போரிஸ் ஜான்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து ஆப்கானிஸ்தான் தாலிபான்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் தயார் அதாவது நாங்கள் வந்து இன்டெரக்டாக சொல்லியிருக்காரு என்னென்னா நாங்கள் தாலிபான்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம் ஆனால் ஒன் கண்டிஷன் ச எக்காரணத்தை கொண்டும் ஆப்கானிஸ்தானில் வந்து தீவிரவாதம் வந்துடக்கூடாது ம மீன்ஸ் மற்ற டெவலப் கண்ட்ரிஸ் எல்லாம் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த பாயிண்ட் என்னென்னா தலிபான்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானை பிடிச்சி இதோட ஆறு நாள் ஆயிடுச்சு ஆனால் அவங்க வந்து நாட்டை பிடிச்சிட்டாங்க ஆனால் அவங்களால ஒரு கவர்மெண்ட்டு அதாவது ஒரு நல்ல கவர்மெண்ட்டை க்ரியேட் பண்ண அவங்களால் முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா தலிபான்ஸ்கிட்ட அந்த அளவுக்கு படித்த நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் வந்து அவங்க கிட்ட கிடையாது அவங்க கிட்ட உள்ளவங்க என்னென்னா எல்லாமே சோல்ஜர்ஸ் அண்டு கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸு அவங்களுக்கு என்னென்னா மதம் தான் இம்பார்ட்டன்ட் அவங்க ஹெட் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும் அவ்வளோந்தான் அது அவங்களோட இது அதாவது அவங்க மதத்தை ஸ்ப்ரெட் பண்ணணும் அண்ட் யார் அவங்களுக்கு எதிர்த்தாலும் அவங்கள தள்ளணும் இதை அவங்களோட மைண்ட் செட்டு யாரும் படித்தவங்க இல்லை அதனால் தலிமன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப்பில் உள்ளவங்கக்கிட்ட அதாவது ப்ரைவேட் ஜாப்பில் உள்ளவங்கக்கிட்ட மறுபடியும் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க நீங்கள் பழையபடி வாங்க பழையபடி வா எப் எப்படி நீங்கள் முன்னாடி ஒர்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இப்போமும் ஒர்க் பண்ணுங்க நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அங்க உள்ள ஸ்டாஃப் அங்க உள்ள கவர்மெண்ட் ஸ்டாஃப் யாரும் இவங்களுக்கு தலிபான்ஸ் பேச்சை கேக்குறதா இல்லை ஏன்னா உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை இன்னொன்று கேட்டால் அவங்களுக்கு இன்டிபெண்ட்டாகவும் இருக்க முடியாது ஒர்க் பண்ண முடியாது இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா முக்கியமாக அவங்க போடுற ரெஸ்ட்ரிக்ஷனை யாராலையுமே ஃபாலோ பண்ண முடியாது அதனால் அங்கே உள்ள கவர்மெண்ட் ஸ்டாஃப் யாருமே வர்ற இதுவரை வந்ததாக இல்லை அதனால் தலிபான்ஸால் அங்கே உள்ள ஒரு நல்ல கவர்மெண்ட்டை க்ரியேட் பண்ண இன்னமும் முடியலை அடுத்த பாயிண்ட் என்னென்னா என்ன தான் சைனாவும் ரஷ்யாவும் நான் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்களோட டார்கெட் என்னென்னா ஆப்கானிஸ்தானை எப்படியாவது அவங்களுக்கு கீழே கொண்டு வந்துடணும் அங்கே உள்ள மண் வளத்தை எப்படியாவது சுரண்டணும் அப்படி தான் அவங்க இருக்காங்க ஆனால் தலிபான்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா இதுவரை நம்ம ஆப்கானிஸ்தானை சோவியத் ரூனி யூனியனாக இருந்தாலும் சரி சோவியத் யூனியனாக இருந்தாலும் சரி அமெரிக்காவாக இருந்தாலும் சரி பிரிட்டிஷாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஆண்டுட்டாங்க அவங்கள வந்து வெரைட்டி அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆயிடுச்சு அதனால் இனிமேல் வந்து தலி தலிபான்ஸ் நாங்கள் மட்டும்தான் ஆப்கானிஸ்தான் ஆளணும் வேற எந்த உலக நாடுகளும் எங்க ஆப்கானிஸ்தானுக்கு உள்ள நாங்கள் வட வ வரவிட மாட்டோம் அப்படின்னு அவங்க மைண்ட் செட்டில் இருக்காங்க ஆனா அவங்க வந்து கவர்மெண்ட்டையும் அவங்களால கிரியேட் பண்ண முடியல கவர்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு அவங்களுக்கு போதிய அளவுக்கு ரிசோர்ஸும் இல்லை அவங்க கிட்ட பைசாவும் இல்லை அதனால மறுபடியும் சைனாக்கிட்ட தான் போறாங்க சைனாக்கிட்ட போனாலும் அவங்க வந்து அவங்க கிட்ட உள்ள ரிசோர்ஸ் மட்டும் வாங்கிட்டு எங்கள் நாட்டுக்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்கிற இதில் மனநிலையில் இருக்காங்க இப்போதைக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தலிபான்ஸ்க்கு அகெய்ன்ஸ்டாக அங்கே வந்து அங்கே உள்ள மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க ஈவன் அங்கே உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி பிரைவேட் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி அங்கே உள்ள எல்லாருமே அங்கே தலிபான்ஸ்க்கு அகெய்ன்ஸ்டாக போராடிட்டு இருக்காங்க நேற்று வந்து ஓ காபூலுக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டரில் உள்ள முக்கியமான டிஸ்ட்ரிக்டை வந்து அங்கே உள்ள கிளர்ச்சியாளர்கள் பிடிச்சாங்க இப்போது இன்றைக்கி மட்டுமே மூணு டிஸ்ட்ரிக்டை பிடிச்சிருக்காங்க அதாவது பக்லான் தேசலாய் காசன் அப்படிங்கிற மூணு டிஸ்ட்ரிக்டை வந்து அங்கே உள்ள கிளர்ச்சியாளர்கள் பிடிச்சிருக்காங்க இப்போதைக்கு டோட்டல் ஆப்கானிஸ்தானில் நாலு டிஸ்ட்ரிக்ட்டு வந்து இப்போதைக்கு கல கிளர்ச்சியாளருக்கு கீழே இருக்குது ஆனால் முக்கியமான இதில் என்ன பாயிண்ட்னா எல்லோரும் அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக பாடுபடுறதுனால தலிபான்ஸ் தலிபான்ஸ் வந்து பின்னோக்கி விலகி செல்கிறாங்க அங் அவங்களுக்கு அவங்களால அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த மூணு டிஸ்டிக்டையும் பிடிக்க பிடிக்கிறதுக்கு கிளர்ச்சியாளர்கள் சைடில் வந்து மூணு பேர் இறந்துருக்காங்க தலிபான் சைடில் வந்து நாற்பது பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அதனால் இது வந்து ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது எப்படின்னா கிளர்ச்சியாளர்களும் ஃபார்வேர்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ணிக்கிட்டே வராங்க இது வந்து ஒரு தலிபான்ஸ்க்கு வந்து ஒரு தோல்வியாக தான் பார்க்கப்படுது பார்ப்போம் ஃப்யூச்சரில் என்ன நடக்குன்னு நம்மளோட எல்லா எல்லாத்தோட இன்டென்ஷன் என்னென்னா அங்கே உள்ள மக்கள் வந்து சேஃபாக இருக்கணும் அடுத்த பாயிண்ட் என்னென்னா என்ன தான் தலிபான்ஸை சைனா ரஷ்யா அண்ட் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணாலும் இன்றைக்கி யூஎன்ஓ அண்டு யூரோப்பியன் யூனியன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலிபான்ஸ் வந்து இன்னமும் கிரே லிஸ்ட்டில் தான் இருக்காங்க அவங்க வந்து இன்னும் டெரரிசம் லிஸ்ட்டில் தான் இருக்காங்க அவங்கள வந்து நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் டெரரிஸ்ட் இருந்து நாங்கள் எடுக்க மாட்டோம் நாங்கள் வந்து தலிபான்ஸை வந்து ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு யுஎன்ஓவும் யூரோப்பியன் யூரோப்பியன் யூனியனும் இன்றைக்கி சேர்ந்தே சொல்லிட்டாங்க இப்போது யுஎன்ஓ இப்படி சொன்னதுனால ஆப்கானிஸ்தானுக்கு வந்து வெளிநா மீன்ஸ் வெளி இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஹெல்ப் எந்த ஹெல்ப்மே கிடைக்காது எந்த ரிசோர்ஸுமே கிடைக்க முடியாது ஈவன் சைனா என்ன தான் சப்போர்ட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து டேரெக்டாக எந்த ஹெல்ப்மே பண்ண முடியாது இப்போ டேரெக்டாக ஹெல்ப் பண்ணாங்கன்னா யூஎன்ஓக்கு பர்மனென்ட் மெம்பர்ஷிப்பில் மெம்பர்ஷிப் லிஸ்ட்டில் வந்து சைனா இருக்காங்க அப்போது இவங்க வந்து சைனா வந்து அஃபலிபான்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா யூஎன்ஓ வீட்டோ வீட்டா லிஸ்ட்லேருந்து இவங்க வெளியேறதுக்கு ஈக்குவல் ஆயிரும் அதனால் சைனாவால் சைனா பாகிஸ்தானால் டேரக்டாக வந்து தலிபான்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண முடியாது அடுத்த பாயிண்ட் என்னென்னா சைனாவும் பாகிஸ்தானும் என்ன தான் நாங்கள் ச தலிபான்ஸ்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் சை சைனாவாக இருந்தாலும் சரி பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி அவங்களோட பார்டரை அதாவது ஆப்கானிஸ்தான் கூட ஷேர் பண்ணுற பார்டரை வந்து பர்மனண்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே பாகிஸ்தானுக்குள்ளே ஏகப்பட்ட டெரரிசம் இருக்காங்க இன்கேஸ் இவங்க திறந்து விட்டு ஆப்கானிஸ்தானோட டா தாலிபான்ஸை வந்து உள்ளே என்ட்ரி பண்ண வச்சாங்கன்னா சொந்த நாட்டிலேயே டெரரிசம் அட்டாக் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தானுக்கு தெரியும் அதனால என்றைக்கி காபூலை பிடிச்சாங்களோ அன்னையிலருந்து அவங்கவுங்க பார்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படியே நம்ம சைனா பக்கம் வந்தோம்னா சைனாவில் ஏற்கனவே உயிரின முஸ்லீம்க்கு வந்து ஏற்கனவே சைனாவில் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க சைனாக்கு அகெயின்ஸ்டாக இன்கேஸ் தலிபான்ஸும் உள்ளே என்ட்ரி ஆனாங்கன்னா இவங்க வந்து உயிரின ப முஸ்லீம் கூட சேர்ந்துக்கிட்டு சைனாக்கு அகெய்ன்ஸ்டாக குரல் கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் சைனாவும் ஃபுல்லாக அவங்க பார்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படியே மேலே மீன்ஸு டர்க்கி கிரீஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்கானிஸ்தான் பார்டருக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஃபீட்டுக்கு பெரிய செவுறு மாதிரி எழுப்புகிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே உள்ள தாலிபான்ஸ் வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு பார்க்காங்க இதில் ஒரு நல்ல வேடிக்கை என்னென்னா எல்லா கண்ட்ரிஸுமே எல்லா முஸ்லீம் கண்ட்ரீஸும் வந்து அவங்கவுங்க முஸ்லீம் கண்ட்ரிஸ்க்கு வந்து ஃபேவராக இருப்பாங்க ஆனால் ஆப்கானிஸ்தானுக்கு மட்டும் இது வர எந்த முஸ்லீம் கண்ட்ரிஸும் சப்போர்ட் பண்ணால் வரல ஆனால் சொல்கிறாங்க நாங்கள் வந்து அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்னு ஆனால் ஒரு கண்ட்ரி கூட நாங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு இருக்கோம் அப்படின்னு குறைஞ்சது ஒரு என்ன சொல்கிறது ஒரு எதிர்ப்பை கூட இன்னமும் சொல்லலை இப்போமே தெரியும் தலிபான்ஸ் வந்து எந்த லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன அப்டேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் என்னுடைய வீடியோவை வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து மற்றவங்களுக்கும் தெரியட்டும் இப்படிக்கு உங்கள் ஜனார்தனன் தேங்க்யூ